ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவிசின் வினோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சக்கர்பாலி இல்ல சக்கர்பாரா மைதா பிஸ்கெட்ஸ் சொல்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் தான், நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். சோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து 175 to 180 கிராம்ஸ் இருக்கும் இந்த மைதா ஒரு டம்ளர். இது நீங்க கப் அளவுல நீங்க உங்களுக்கு வந்து கிராம்ஸ் கணக்குல வந்து உங்களுக்கு 180 இருக்கும் இந்த அளவு. இது வந்து 100 கிராம்ஸ் சுகர், இது நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் கீ, இது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது ஏலக்காய் பவுடர். இது ஆப்ஷனல் தான், இது இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கவங்க இது போடலாம், இது வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி கொஞ்சம் பிணைய போறேன் கொஞ்சம் டேஸ்டுக்காக. இது வந்து நம்ம மைதா தேய்க்கும் போது யூஸ் பண்றதுக்கு இந்த மைதா. இப்ப நான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறேன். மைதா போட்டுக்கிறேன், சக்கரை. உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்க கூட சக்கரை போட்டுக்கலாம், கம்மியா வேணும்னா கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ இதுல நெய், இந்த நெய் போடும்போது உங்களுக்கு வந்து பொரிச்சதுக்கு அப்புறம் மேல கிறிஸ்பியா இருக்கும், உள்ள கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இந்த நெய்யோட டேஸ்ட் இதுதான் அதை சாஃப்டா இருக்கும். நெய் கொஞ்சம் கூட வேணாலும் போடணும் அப்படின்னு ரொம்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரைஞ்சிரும். ஸோ அதை ஜாக்கிரதையா போடுங்க. இது ஏலக்காய் பவுடர், நான் ஆப்ஷனல் முன்னாடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வாசனைக்காக நான் போடுறேன். இது சால்ட் ஒரு பிஞ்ச். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைய போகிறேன். இப்போ நான் அதை உங்களுக்கு பிணைய போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிணைகிறேன். இப்போ பால் உங்களுக்கு வேணானா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட செஞ்சுக்கலாம், இது ஆப்ஷன் தான். பட் பால் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, இந்த பாலில் அளவுன்றது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதில் பிணையறதுக்காக தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர், ஏலக்காய் பால் இது மூணுமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நல்லா அது இந்த முதல்ல நெய்யை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பிணைய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணையணும். நிறைய போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டரியாகிடும், பிசு பிசுன்னு ஆகிடும். பாருங்க பிணையும் போதே நல்ல வாசமா இருக்கு, கண்டிப்பா இது கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது மைதா நம்ம எப்பயாவது சேர்த்துக்கிறோம், அதனால கண்டிப்பா மைதா யூஸ் பண்ணலாம். பட் இது வேணான்றவங்க இதை வீட்டில் பண்ற வீட் இதுல கூட பண்ணலாம், கோதுமையில கூட பண்ணலாம். பட் டேஸ்ட் கரெக்டா இதுல தான் கிடைக்கும். நான் ஒரு நாளைக்கு வீட்டில் வச்சு எப்படி செய்யணும் கோதுமை மாவுலையும் நான் அதை செஞ்சு உங்களுக்கு ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்க நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மைதா வேணும். இதை தொட்டுக்கணும். சப்போஸ் நீங்கள் பிணையும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க, கொஞ்சம் மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனையாகாது. கொஞ்சம் இந்த மாதிரி பதம் வர்ற மாதிரி நல்லா சாஃப்டாக நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அதே போல் பட்டர் கண்டென்ட் ரொம்ப பட்டர் சேர்க்கலாம் இல்லை கீ சேர்க்கலாம். பட் நீங்கள் வந்து அதை ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் பொறிக்கும் போது அது கரைஞ்சி போயிடும். ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நான் அதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன், ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்டு கட் பண்ணி நம்ம பொறிக்க போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி திக்னஸ் வர மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, ஏன்னா இதில் பட்டர் இருக்கிறதுனால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்புறம் வந்து அது உடஞ்சிரும், அப்புறம் நம்ம செய்யும் போது நல்லா இருக்காது. இது நம்ம வந்து நல்லா பொறிச்சு இது பண்ணும்போது ரொம்ப திக்னஸ் இருந்தாலும் இருக்க நல்லா இருக்காதுன்னா ஒரே மாதிரி திக்னஸ் இருக்க மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா பொறிக்கும் போது அது கொஞ்சம் உப்பு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் மெலிசா போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் மெலிசா போட்டுக்கோங்க. பட் உள்ள சாஃப்டாக வெளியில் வந்து இதாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம்
திக்கா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிடலாம், யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ இந்த ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இது வேஸ்ட் கிடையாது, நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவு ரொம்ப சாஃப்டாக டெடிக்கேட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ இது வந்து நம்ம நான் ஸ்கொயராக பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கட் பண்ணும்போது பயமாக இருக்குன்னா நீங்கள் அதில் வந்து வச்சுட்டு சுற்றி சுற்றி எப்படி பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக ஒர்க் ஸ்பேஸ்லேயே பண்ணுறேன். எல்லாத்தையுமே பீஸ் போட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதில் பீஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். பட் இது பண்ணும்போது கீழே கொஞ்சம் மைதா போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது. இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன காய போட்டிருக்கேன் இப்போ ரெடி ஆக போகுது. இப்போ நம்ம அதை போட்டு பொறிக்க போறோம். ஓவர் க்ரௌடடா போட போறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஓவர் பேட்சா போட்டு பொறிக்க போறோம். அது நல்ல கோல்டன் கலர் வரணும், மேல கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். அந்த டெக்ஸ்டர்ல வரும்போது எடுத்துடணும். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்ப நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு 30 seconds இருந்தா கரெக்டா இருக்கும். ஒரே சைஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே நேரத்துல கரெக்டா குக் ஆகும். ஒன்னு சின்னது ஒன்னு பெருசா இருந்தது இப்ப எடுக்க போறோம். இப்போ நம்ம மைதா பிஸ்கட் பொறிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க இந்த சவுண்ட் கேக்குதா? இது நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் தான் இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.